இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு பைக் ரிவ்யூ கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஃபோர்ஸ் ட்ராக்ஸ் க்ரூசர் அப்படிங்கிற ஒரு 13-seater மாடல். ஸோ ஆக்சுவலாக இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 13 பேர் உட்காந்து போகலாம். ஆக்சுவலாக இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல், BS6 மாடல். ஸோ லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ட்ராக்ஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து போட்டிருப்போம். ஆக்சுவலாக அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நார்மலான, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கக்கூடிய மஹேந்திரா தார் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த BS6 மாடல், ஓல்டு MM540 அப்படிங்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பழைய ட்ராக்ஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. ஆக்சுவலாக லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முன்னாடி ஹெட்லைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. நம்ம டிராவலர் வேன் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. காரோட அந்த பாடி லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கறதுக்கு ஃபோர்ஸ் குர்கா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு 4x4 செம்மையான ஒரு கார், தார்க்கு டேரெக்டாக காம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு கார்னே சொல்லலாம். ஸோ அந்த கார் மாதிரியே தான் வந்து லுக்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ராக்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டியூலக்ஸ்ங்கிற ரெண்டு மாடல் இருந்தது, இதுலேயும் அதே மாதிரி தான் நமக்கு ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசி வேரியன்ட். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் நண்பா, இந்த கார்ஸ்லாம் வந்து யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டூரிஸ்ட் ஆரம்பிக்கலான் இருக்கீங்க, பட் ட்ராவலர் ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி ஸ்பெண்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேன் வந்து சூஸ் பண்ணலாம். இதில் கிட்டத்தட்ட 13 பேர் வந்து உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வேன், பத்தாதுக்கு ஏசி ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ஏசி வேணுனாலும் அந்த வேரியன்ட் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ராவலர் கார், பத்தாதுக்கு நீங்கள் ஒரு லார்ஜ் ஃபேமிலி அப்படின்னா இந்த கார் வந்து வாங்கலாம். அதுலேயும் இதில் வந்து நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டஃபாக இருக்கும். வண்டி வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப ரகட் லுக்கில் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் என்னென்னலாம் வந்து பழைய ட்ராக்ஸுக்கும் புது ட்ராக்ஸுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதிலேயே அடுத்த வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ தான் வரப்போகுது, பார்ட் 1 பார்ட் 2. ஸோ பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் சில டெப்த்தான விஷயங்கள் ப்ளஸ் டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நண்பா, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 90 brake பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அதே மாதிரி 250 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டார்க் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு, ஏன்னா 250 Nm டார்க் அப்படிங்கிறப்ப இது ஒரு 13-seater. ஸோ அதனால் இந்த டார்க் கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கு. அண்ட் 90 brake பவரும் பவர் ஓரளவுக்கு நல்லா இருக்கு நண்பா, ஏன்னா பழைய ட்ராக்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட பிக்கப் பவர் அண்ட் பிரேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வண்டி ஓட்டும்போது எனக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சுது அது ஆக்சுவலாக ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சுவலி 4-cylinder இன்ஜின், இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா FM 2.6 CR இன்ஜின். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா BS6 கம்ப்ளைண்ட், இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நியூ இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ ஏர் ஃபில்டர்ஸ் அண்ட் நியூ ஆயில் ஃபில்டர் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸைட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ஜின் கம்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கு பழைய ட்ராக்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ வீல்ஸ் ஒரு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15-inch வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பழைய வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த டயர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராடாக தான் தெரியுது, பட்டன் சைஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இது எம்டி டயர்லாம் கிடையாது நண்பா, ஆல்டரன் டயர் தான். ஸோ நம்மளால் ஆன்ரோட் பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம், சப்போஸ் இன்கேஸ் கொஞ்சம் ஒரு ஆஃப் ரோடு ஏரியா அப்படிங்கிறப்ப. ஸோ இந்த மாதிரி ஏரியா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டயர் வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஆஃப் ரோடிங்க்கு இந்த டயர் வந்து தாங்காது, ஓரளவுக்கு பெட்டராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 15-inch வீல் சைஸ். பிரேக்ஸை பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக், ஃப்ரண்ட் ரெண்டு வீல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்க் வரும், ரியல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கை பொறுத்த வரைக்கும் பழைய வண்டிக்கு இதுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து நமக்கு ஏபிஎஸ் வரும் நண்பா, அதுவும் இல்லாமல் எலக்ட்ரானிக் பிரேக் ஸ்டெபிலிட்டி, ஓகேங்களா, அந்த ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நார்மலான ட்ராக்ஸ் க்ரூசர் மாடல் தான், பட் இருந்தாலும் இந்த வண்டியிலும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. நான் சில வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டியூலெக்ஸ் மாடலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் இந்த ஏபிஎஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் எடிஷன்லேயே வந்து விட்டுருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் முக்கியமாக இதில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பிரேக்ஸ் தான் நண்பா. ஸோ ஹைட்ராலிக் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பஞ்சிங் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் சூப்பரான ஒரு எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது பிரேக்ஸில். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க வண்டியில். அண்ட் நெக்ஸ்ட் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து டார்ஷன் பார் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு சஸ்பென்ஷன். ரியரை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலாக ஒரு 13-seater அப்படிங்கிறனால நமக்கு லீவ் ஸ்ப்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அந்த நார்மல் சஸ்பென்ஷன்ஸும் வரும், பட் இருந்தாலும் அந்த சஸ்பென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, லோட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட்
ஸோ வைப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஃபீல் ஆகல. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேடியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரேடியேட்டராக கொடுத்துருக்கிறதும் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெக்டாங்குலர் ஃப்ரேம் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பைப் ஃப்ரேம்ஸ் வந்துட்டுருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட டைமென்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஓவரால் லென்த் வந்து பார்த்தோம்னா லென்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 5120 mm வந்து லென்த் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஹைட் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2027 mm ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6.7 feet. ஸோ இந்த ஒரு ஹைட் இருந்தீங்கன்னா கார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக செட் ஆகும். ஸோ அந்த ஹைட் இருக்குது வண்டி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் வித்து வந்து பார்த்தீங்கன்னா பழைய ட்ராக்ஸுக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடான ஒரு பாடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளைமேட்டைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு நண்பா. அதே மாதிரி வித்து வந்து பார்த்தீங்கன்னா 1880 mm வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு வீல்ஸ்க்கான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3050 mm வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லென்த்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கார்லேயே இந்த கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தான ஒரு வண்டி. அதுவும் இல்லாமல் இதோட ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பா. 13 seater வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நல்லா ஒரு பல்காக இருக்க ஆளுங்களாக இருந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 members தாராளமாக போகலாம். பட் ரொம்ப லீனாக இருந்தோம்னா கண்டிப்பாக 13 or 14 கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல லென்த்தான ஒரு கார், சூப்பரான ஒரு ஃபேமிலி கார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ட்ராவலர் வந்து வாங்கணும், பட் ஒரு ட்ராவலர் ரேஞ்ச் ஃபோர்ஸ் ட்ராவலர் ரேஞ்சுக்கு நம்மளால் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப நம்ம இந்த க்ரூசர் வந்து ஆல்ரெடி சூஸ் பண்ணலாம். ஏன்னா வீல் பேஸ் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. நம்ம சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இந்த வண்டியில் பண்ணணும் அப்படின்னா இதோடைய வீல் பேஸ் ரொம்ப செம்மையாக இருக்கும். ஸோ லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு வந்து ஹாலஜன் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ராவலர் வேன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அளவுக்கு சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இண்டிகேட்டர்ஸுமே முதற்கொண்டு இந்த வண்டியில் எங்கேயுமே எல்இடி ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ பல்ப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ரியர் பல்ப் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஹாலஜன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் லைட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோட அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது பழைய ட்ராக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் ஸ்பேர் வீலுக்கான அந்த இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைட்டான வண்டி அப்படிங்கிறனால எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து அந்த லெக் வச்சு ஏற மாதிரி அந்த ஒரு ஃபுட் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வண்டி ரொம்ப ஹைட்டு தான் நண்பா. நார்மலாக ஒரு 5.9-5.10 ஹைட் இருந்தீங்கன்னா ஈஸியாக ஏறி உட்காந்துக்கலாம். பட் ஹைட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இதை யூஸ் பண்ணி ஏறலாம். ஸோ அதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 63 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 63.5. ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்து பிடிக்கும். ரொம்ப ஒரு பெரிய டேங்க் தான். நீங்கள் ஒரு லாங் டிரைவ் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா இந்த டேங்க்கில் வந்து ஃபுல் டேங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வந்தாலும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி. தாரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 liters கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த க்ரூசர் வேனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 63.5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பெட்டரான ஒரு கெப்பாசிட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இன்டீரியர் வந்து பார்த்தலாம். ஸோ இன்டீரியர் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டோர் ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தலாம். சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்லா இருக்குது. ஃபோர்ஸை பொறுத்த வரைக்குமே பட்டன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணி இது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். வா, டோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க நண்பா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடன் கலரில் வந்து இந்த பேனல் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மிரர் வந்து சுற்றுறது வந்து இருக்காது. ஸோ ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ ஆப்ஷன்ஸில் வந்துருச்சு. BS4 சரி அந்த சுற்றுறதுலாம். இப்போ BS6 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் விண்டோ வருது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டோர் லாக் ஹேண்டில் நல்லா ஒரு பெரிய ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன மேகசின்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு போனட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஃபுட் ஸ்பேஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஹைட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட ஏறி உட்காந்துக்கலாம். அண்ட் இன்டீரியர் வந்து பாருங்கள். ஸோ ரொம்பவே ஒரு பெட்டரான ஒரு இன்டீரியர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோர்ஸ் லோகோ ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்கப்பா. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இல்லை. ஸோ வேணும்னா நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுக்காக தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி முடி மாதிரி வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அண்ட் லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ட்ராக்ஸில் ஒரு ரெண்டு பேர் உட்கார மாதிரியான ஒரு லென்த்தி சீட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ இருக்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து கொடுக்கல. சீட்ஸோட கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்டான சீட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. லெதர் ஒர்க் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஹேண்ட் ஹோல்டர். ஸோ வாட்டர் ஹோல்டிங் வந்து வச்சிருக்காங்க. நம்ம பாட்டில் ஏதாவது வேணும்னா அங்கே வச்சிக்கலாம். ஸோ பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ரெண்டு விண்டோக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விண்டோ. ஸோ இங்கே இருக்கிற விண்டோக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக். ஸோ ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இதோட ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது. கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லி ஆகணும் நண்பா. கண்டிப்பாக நீங்கள் வந்து பழைய ட்ராவலர் இருந்துச்சு அப்படின்னா அதோட கியர் பாக்ஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. 5+1 5 கியர் பாக்ஸ் ப்ளஸ் ரிவர்ஸ். ஸோ அந்த கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சென்சார் வைஸ் நண்பா. நீங்கள் வந்து கிளச்சில் வந்து காலை வைக்கல அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா சென்சார்ஸ் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ளே நான் உட்காந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ உட்காரதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் இருக்க போனட்டு இங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் சுவிச் லைட். ஸோ இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டேப் வேணும்னா வச்சுக்கலாம். அதே மாதிரி 12-volt சார்ஜர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டோட இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இதுதான் இதோட கன்சோல் மீட்டர். ஸோ கன்சோல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்ஃபர்மேட்டிவாக நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அனலாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோ மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஜிட்டல் மீட்டர் மாதிரி இருக்குது. ஓகே, ஆன் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூவல் அந்த
அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க, என்ஜினோட டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, ஓடோமீட்டர் எல்லாமே டிஜிட்டல் இருக்கு. அண்ட் இங்க இருக்கக்கூடிய இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்கு நண்பா. ஃபியூல் இன்ஜெக்ஷன் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமேட்டு நமக்கு அந்த ஆயில் லோ இது, பார்க்கிங் சென்சர்ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் இண்டிகேஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து நாலு டோர்ஸ் ஏதோ ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த இண்டிகேஷன்ஸ் வந்து காட்டும். லோ பேட்டரி சென்சர்ஸ் மேக்ஸிமம் சென்சர் வைஸ் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ பழைய ட்ராக்ஸ்க்கும் இதுக்கும் வந்து ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. இதோட வியூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கு. கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஒரு வியூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் லென்த்தி கிளாஸ், ஸோ அதனால இங்கிருந்து உட்காரப்ப ஃப்ரண்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே தெரியுது. ஓகே நண்பா, இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பார்ட் 1 வந்து முடியுது. ஆக்சுவலாக ரொம்ப வீடியோ லென்த் ஆயிரும், அதனால நீங்கள் பார்க்கறதும் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தான் நம்ம வந்து ரெண்டு வீடியோவாக போடுறோம். ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நண்பா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதோடைய ரியர் பேசஞ்சர் சீட்டு, அதே மாதிரி மற்ற ஒரு ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கு, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வண்டியோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் நண்பா, ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதோட மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க, நல்ல மைலேஜும் கொடுக்குது. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் இந்தளவுக்கு ஒரு 13 சீட்டர் கார் கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சாக அப்படிங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்ட் 2 சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.